நம்ம பற்று அற்ற நிலையிலிருந்து வேலை செய்கிறத பற்றி சொல்ல போகிறோம், அன்பு செய்கிறத பற்றி சொல்ல போகிறோம். பற்று உள்ள நிலையிலேருந்து இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்கிறத பற்றியும் நமக்கு ஏற்கனவே தெரியும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிகிறப்ப தான் இதை விட இது எப்படி பெஸ்ட்டுன்னு நமக்கு புரிய போகுது. இப்போ வந்து நம்ம நார்மலாக பற்று இருக்கிற நிலையில் நம்ம அடுத்தவங்களை எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம்னு சொல்கிறப்போ அது ஒரு மூணு வெரைட்டியாக பார்க்கலாம். அதாவது பற்று இருக்கிறவங்க, பற்றுன்றது விருப்பு வெறுப்பு ரெண்டுமே சமம்னு நமக்கு புரியுது. அதாவது ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக இருக்கிறது, எனிமீஸ் மாதிரி இருக்கிற மாதிரி வெறுப்பாக இருக்கிறது, அப்புறம் சேமாக இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கிறது, அப்புறம் ஒரு சில ஆங்கிளில் வெறுப்பு சில ஆங்கிளில் அன்பு இருக்கிற மாதிரி. இதை வந்து ரெண்டு ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா அதனோட வெக்டர் சம் வந்து ஜீரோவாக இருக்குதுன்னு நமக்கு புரியுது. அப்போ இன்ட்ராக்ஷன் நடந்து அங்கே வேஸ்ட்டுன்றது நமக்கு தெரியுது. சேம் டைரெக்ஷனில் இருக்கிறப்ப மேக்ஸிமம் இருக்குது. இந்த மேக்ஸிமமும் எப்போவுமே சேம் டைரெக்ஷனில் இருப்போமானா அதுக்கு லிமிட்டேஷன் இருக்குது. டைம் பீரியடு ஸ்பேஸ் பீரியடு சில விஷயங்களில் சேமாக இருப்போம், சில நேரங்களில் சேமாக இருப்போம். அந்த காலகட்டம் முடிஞ்சிடுச்சுன்னா அதில் நம்ம சேமாக இருக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த சம் ஆங்கிள்ஸில் இருக்கிறப்போ அந்த ஆங்கிளோட டிவியேஷனை பொறுத்து நமக்கு வந்து வேல்யூ வந்து அந்த ரிசல்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், ஸ்பேஸ் அண்ட் டைமால் மாறிட்டே இருக்கலாம், இஷ்யூஸை பொறுத்து மாறிட்டே இருக்கலாம். அப்போது பற்று அற்ற நிலையிலேருந்து நம்ம அன்பு செய்கிறது, நம்ம பழகிறது, நம்ம காண்டாக்ட் வச்சுக்கிறது, இதை பற்றி பார்க்கலாம். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய பெரிய ஞானிங்கள்லாம் சொல்லுவாங்க, மிருதா தோட்ட கதையிலங்க சொல்லுவாங்க, ஜெயினிசம் பற்றி சொல்கிறவங்க சொல்லுவாங்க, ஓஷோ நிறைய சொல்லியிருப்பார். ஞானம் அடைஞ்ச பிறகும் ஞானம் அடையிறதுக்கு முன்னாடியும் இந்த துறவி என்ன செஞ்சிட்ருக்காருன்னு கேட்குறப்போ அவர் காலையில் எழுந்துக்குவார், அந்த தோட்டத்தையும் அந்த வீட்டையும் பெருக்குவார், சமைப்பார், தண்ணி இறைப்பார், துணி துவைச்சி காய வைப்பார், எடுத்துகிட்டு வந்து மடித்து வைப்பார், மறுபடியும் நைட்டு சமைப்பார், சாப்பிடுவார், தூங்குவார். அப்போ ஞானம் அடைஞ்ச பிறகு அதே தான் செய்வார்னு. அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறப்போ அவர் வந்து ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடி அந்த வேலையை செய்கிறப்போ அந்த வேலையை மட்டும் செய்ய மாட்டாங்க, அதாவது ப்ரெசண்ட்டில் இருக்க மாட்டாங்க. முன்ன பின்ன இருந்த வேலைகளினுடைய தாக்கங்கள் மனசுலேருந்து வெளிவந்துகிட்டே இருக்கும், பாஸ்ட்டு ஃப்யூச்சர் எல்லாம். ஆனால் வந்து ஞானம் அடைஞ்ச பிறகு வந்து எந்த வேலையை செய்கிறாரோ அந்த வேலையை 100% செய்வாரன்னு. அதாவது நம்ம எனர்ஜி இப்படி போகும், அடுத்தவங்கக்கிட்ட பழகிறப்ப கூட அவங்கள 3D பார்க்காம உடலன்னு பார்க்காம அவங்கள ஆன்மான்றதை பார்க்கறதுனால அவங்க ஆன்மான்னு தெரிகிறப்போ உடல்ன்றது கர்மா, அவங்களோட கர்மா, அவங்களோட மெமரி, அவங்க மனம் விரித்து காட்டுறது, அது கூட அவங்க ஃபுல்லாக கரப்டட் எனர்ஜி. அந்த கரப்டட் எனர்ஜி கூட நம்ம அவங்க கூட சேர்ந்து பழகிறப்போ நம்மளோட ஃபுல் எனர்ஜியும் ட்ரெயின் ஆகிடும். ஆனால் அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் கரப்டட் எனர்ஜி இருக்கிற மாதிரி கிளியர் எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி ஃபீல்டில் நம்ம பழகிறப்போ நம்ம அவங்களுக்கு கொடு, அவங்க மனம்ன்றது தான் நம்ம பார்க்குற எல்லாமே 3D பார்க்குறது. அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்ற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்கள ஆன்மாவாக பார்க்குறப்போ நம்ம அந்த மனத்தினோட கலங்கங்கள் கூட தொடர்பு வச்சுக்காம அவங்களோட தூய்மையான ஆன்மா இறைத்தன்மை கூட, ஆன்மத்தன்மை கூட, எனர்ஜி கூட கனெக்ஷன், ஆன்மா வின் தூய சொரூபத்து கூட கனெக்ஷன் வச்சுக்கிறப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கோ அவங்க செய்கிறத பொறுத்து ரிஃப்ளெக்ஸாக நம்ம செய்ய வேண்டியது இல்லை. நம்ம கடமைன்னு எதை உணர்றோமோ அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுட்டு நம்ம முடங்கிக்குவோம். இது வந்து நம்ம ஆமையினுடைய இது கூட சொல்லலாம். அதாவது அந்த 5 புலன்களை வெளியில் விடும் தேவை ஏற்படுறப்போ அடுத்த செகண்டை சுருக்கி ஓட்டுக்குள்ளே வச்சுக்கோம். அந்த மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கோ நமக்கோ தேவைப்படுற நேரத்தில், அந்த ஆன்மாவுக்கு தேவைப்படுற நேரத்தில் அதுக்கேற்ற மாதிரி வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 5 புலன்களை சுருக்கிக்கிட்டு இருந்துட்டு போகிறோம். அந்த நிலையில் நமக்கு ஆற்றல் வேஸ்ட் ஆகாது. நம்ம அடுத்தவங்களோட 3D இருக்க மனசு ரிலேட்டட் கலங்கங்கள், ரிலேட்டட் கர்மா, ரிலேட்டட் ரிஃப்ளெக்ஸை தூண்டி விடுற விஷயங்கள் கூட கனெக்ட் ஆக போகிறதில்ல. அவங்க உடல்ன்ற விஷயத்து கூட கனெக்ட் ஆக போகிறதில்ல. அவங்க ஆன்மான்ற விஷயத்து கூட மட்டும் கனெக்ட் ஆக போகிறோம். ஸ்ப்ரெட்டிங் இன் ஒயின் டைரெக்ஷன், நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை 3D ஃப்ளோ. இப்போது நம்ம எல்லாமே நம்மக்கிட்டேருந்து போயிட்டே இருந்தாலும், எவ்வளோ நேரம் போயிட்டே இருந்தாலும் நமக்கு எனர்ஜி குறையாது. ஏன்னா 5D 5D போகுது. அப்போ அங்கேயே தான் சேம் சிங்குலாரிட்டி மீடியம்லேயே இருக்குது. அந்த சிங்குலாரிட்டி மீடியமில் எவ்வளோ கலந்தாலும் அது எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்து சேர்ந்துடும். நம்மக்கிட்டே இருந்து எனர்ஜி போனாலும் இங்கே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும், நமக்கே தான் டிஸ்ட்ரிபியூட் ஆன மாதிரி இருக்கும். இந்த 3D போனால் தான் இங்கேருந்து எனர்ஜி போயிட்டால் குறைஞ்சிடும், அவங்கேருந்து கலப்படமான எனர்ஜி வந்தால் இது வந்து இதை 3D ஆக்கிடும். அதனால் அந்த மாதிரி நம்ம பழக போகிறதில்லை. இப்போ இதை வந்து சொன்னோன்னா 3D பற்று நிலையில் இருக்கிறப்போ நம்ம இப்படி அனுப்புகிறோம்,
அது இப்படி வருதுன்றப்போ ஸ்ட்ரக் ஆகுது, இது ஃப்ரீ ஃப்ளோவாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்குன்றப்போ எந்த ஸ்ட்ரக்கும் ஆக மாட்டேங்குது. இது இன்ஃபினிட்டி சோர்ஸில் இருந்தது, இது வந்து மனன்ற சோர்ஸில் இருந்தால் நம்ம கர்மான்ற சோர்ஸ்லேயும் லிமிட்டடாக மாஸ்லேருந்து வெளியே வருது. மாஸ்ன்றது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாஸ் இருக்குது. அந்த மாஸ் இவ்வளோ எனர்ஜியால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு, லிமிட்டட் எனர்ஜியால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்குன்றப்போ இந்த மாஸ்லேருந்து வெளிவர விஷயம், அந்த எனர்ஜி அந்த இது முடிஞ்சிடுறப்போ அதனோட எனர்ஜி முடிஞ்சிடுது, அதை எனர்ஜியாக ரிலீஸ் பண்ணுறப்போ. ஆனால் இங்கே இன்ஃபினிட்டி சோர்ஸ்லேருந்து சிங்குலாரிட்டி ஃபீல்டிலேருந்து வர்றப்போ தொடர்ந்து எனர்ஜி வந்துகிட்டே இருக்குது. இது வந்து இன்டிஜர் மைனஸ் வேல்யூலேருந்து இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரலாம். இதில் வந்து எனர்ஜி பியூர் இம்ப்யூரிட்டி ஆகிறதுக்கு இந்த மாஸ்லேருந்து வெளிவரப்போ சான்ஸ் இருக்குது. இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம இன்ஃபினிட்டியிலேருந்து அதாவது ஒன்லேருந்து இன்ஃபினிட்டி பவர் இன்ஃபினிட்டி வரலும் நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம எத்தனை பேருக்கு நேரம் எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கலான்ற மாதிரி இருக்கும். சப்ளை ஃப்ரம் கர்மா பாடி, அதுதான் நம்ம மாஸ் பாடியிலேருந்து நம்ம ஜெனட்டிக் சென்டர்லேருந்து கொடுக்குறப்ப நம்ம டயர்டாகிடுவோம், நமக்கு கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம சப்ளை வந்து சோல்லேருந்து கொடுக்குறப்போ நமக்கு எவ்வளோ எடுத்துட்டாலும் எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு இழக்கிற மாதிரியே தெரியாது. நம்ம பற்று இப்போ வந்து இதை நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு பார்க்கலாம், நம்ம பற்று வச்சுட்டு நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு எனர்ஜி சப்ளை பண்ணும்போது நம்ம ஜெனட்டிக் சென்டர்லேருந்து நாம் மாசாக இருந்து சப்ளை பண்ணும்போது நம்ம ட்ரெயின் ஆகிடும். ஆனால் நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு நம்ம சோல் லெவல்லேருந்து அவங்க சோலுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோன்றப்போ நம்ம ட்ரெயின் ஆக மாட்டோம், நமக்கு புரிஞ்சிடும். அப்போது இந்த நிலையிலேருந்து ஆன்மா ஒளி பெற்ற நிலையிலேருந்து அடுத்தவங்களை ஆன்மாவாக பார்க்குற நிலையிலேருந்து நம்ம எனர்ஜி பழகிறதல் இன்டராக்ஷன்ஸை வச்சுக்கிறப்போ நம்ம ட்ரெயின் ஆகாமையே மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியும். இது நம்ம பாடங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிட்ட பிறகு பற்றுன்றதை விட்ட பிறகு நமக்கு நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலை. அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வந்ததுன்னா இந்த வெக்டர் சம் ஜீரோ ஆகிடும் இல்லைன்னா மைனஸில் போயிடும், எப்போயாவது ஒரு வாட்டி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக ஒன்றா இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் ஒரே சிங்கிள் ஃப்ளோ போல் ஒரே தடங்களற்ற ஒரு பாதையில், அதாவது அருவி மேலேருந்து கொட்டுற மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக கொட்டோன்னு நமக்கு புரியுது. ஆனால் தடங்களான பாதையில் ஒரு ஆறு ஓடுறப்போ அது எவ்வளோ டைவர்ட் ஆகி போகும்ன்றது நமக்கு புரியுது. அந்த மாதிரி இல்லாமல் அருவி மாதிரி ஒரு விஷயம் கொட்டணுன்னா விஸ்டம் கொட்டணுன்னா நம்ம இந்த மாதிரி இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கலாம். பற்றற்ற நிலையில் அன்பு செலுத்துதல்ன்றது எதையும் இழுக்கிறதில்ல, நமக்கு புரியுது. நம்ம எல்லாருமே கடவுளாக நம்புகிறோம், நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்ம அந்த கடவுள் தன்மையிலிருந்து அந்த 5D தன்மையிலிருந்து அன்பு செலுத்துகிறப்போ நம்மளும் அப்படி செலுத்த முடியுன்றதை எல்லாருமே நம்புவாங்க. ஏன்னா நம்ம ஸ்டில்னஸில் இருப்போம், அந்த ஃப்ரீக்வன்சி யாருக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கப்போ நம்மளால் ஆபத்துன்ற உணர்வை தூண்டாது. அந்த கம்யூனிகேஷன் இல்லாமையே மௌன மொழி மௌன குருன்னு சொல்லுவாங்க குருவை, அந்த மௌன குருன்னு சொல்கிற மாதிரி நம்ம மௌனமாக இருக்கிறப்பயே நம்ம கம்யூனிகேஷன் அவங்க கூட நடந்துட்டு அவங்க ஸ்டில்னஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த பயமற்ற தன்மையை மெடிடேஷன் பண்ணுறப்போ இருக்கிற ஒரு பேராசிம்பத்திக் அதாவது நார்அட்ரினல் தூண்டப்படுற ஒரு சுச்சுவேஷனு அமைதியான ஒரு சுச்சுவேஷனை அடுத்தவங்களுக்கு நம்ம பரப்ப முடியும். நம்ம உடம்புலேருந்து அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வெளியே வரும், அது சுற்றுச்சூழலை அமைதியாக்கும். இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும், ஃபாலோ பண்ண முடியும்னு நம்புகிறேன். நன்றி. இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அது எப்படி மனுஷங்களை 3D பார்க்காம நம்ம ஏன் ஃபைவ் டியாக எப்படி பார்க்க முடியும், ஆன்மாவாக எப்படி பார்க்க முடியுன்றப்போ ஆன்மாவை பார்க்குறப்போ மொத்த ஜென்மங்களோட தொகுப்பாக பார்க்குறப்போ ப்ளஸ் மைனஸ் அவங்களோட நிறைய இருக்கும். நம்ம எல்லோரும் தான் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். நம்ம எல்லாருமே எல்லா அதாவது நம்ம மனதை நம்ம புரிஞ்சிக்கிறப்ப எல்லோரோட மனதும் அதுதான் காமனான ஒரு மனம் தான் இருக்குது, அதுதான் பிரபஞ்ச மனம், அதிலிருந்து அங்கங்கே வந்திருக்கு. நமக்கும் அந்த சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலை அந்த தன்மை வர்றப்போ நம்மளும் அப்படி தான் நடந்துக்குவோம். என்றைக்கோ ஒரு நாள் நம்மளும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்திருக்கோம். நம்ம கண் எதிர்க்க தெரிகிற மாதிரி எது பிடிக்காத மாதிரி இருக்கோ பிடிக்கிற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லைன்றது நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம உயர்வும் தாழ்வும் இல்லாத மாதிரியே எதிரில் இருக்கவங்களும் உயர்வோ தாழ்வோ இல்லைன்றது நமக்கு புரிஞ்சிடும். அப்படி புரிகிறப்போ தான் நம்ம 5D வருவோம், எனர்ஜியாக எல்லோரையும் பார்க்க ஆரம்பிப்போம். இதுக்கு நம்ம சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன செங்கற்கள் வச்சு கட்டி அடுக்கி வச்சு சிமெண்ட் பூசி வீடுன்னு ஒன்று கட்டுறோம், இதெல்லாமே மாசானது 3D. ஆனால் நம்ம எங்கே வாழறோன்னு பார்த்தோம்னா இந்த கல்லில் இந்த சிமெண்டில் வாழறதில்ல, இந்த அதால் செய்யப்பட்ட சுவர்களுக்கு நடுவில் எடுக்கிற வெற்றிடத்தில் தான் வாழறோம், இந்த 5D ஃபீல்டில் தான் வாழறோம். மனிதர்கள் உடல்
அவங்க மனம் இதெல்லாம் த்ரீ டியால் செய்யப்பட்ட விளைவுகளால் இருந்தாலும் நம்ம அவங்கள அப்படி பார்க்காம ஃபைவ் டியில் வாழ்கிறது ஃபைவ் டியில் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான சாத்தியம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்த நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி கிட்ட யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது பல விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரிஞ்சுக்கலாம்.